தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்கு உட்பட்ட யாழ்ப்பாணம் மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாகவும் இன்று தோற்கடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் யாழ் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆனோல் தனது பதவியை இழக்கின்றார் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இரண்டாவது முறையாகவும் இன்றைய தினம் யாழ் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்டினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் இருபத்தி ஒரு உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்துள்ளனர் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதினாறு உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூன்று உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலா ஒரு உறுப்பினர் என இருபத்தி ஒரு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பதிமூன்று உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பத்து உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு உறுப்பினர் என இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்துள்ளனர் இதனால் யாழ் மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மூன்று மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக இன்றைய நாளிலிருந்து பதினான்கு நாட்களுக்கு யாழ் மாநகர சபையின் புதிய முதல்வர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது சட்ட ஏற்பாடாகும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த இரண்டாம் திகதி முதன்முறையாக சமர்ப்பிக்கப்பட்ட போது ஐந்து மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாவது சமர்ப்பிப்பின் தற்பொழுது வாக்கெடுப்பு இடம்பெற்றது வர செலவு திட்டத்துக்கு ஆதரவாக இருபத்தோரு உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு எதிர்ப்பாக இருபத்தி நான்கு பேர் ஆதரவு வழங்கவில்லை ஆகவே சபையினுடைய வரவு செலவு திட்டமானது இரண்டாவது தடவையாகவும் சபையுடைய அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவன் காணாத காரணத்தினால் இந்த சபையால் வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாகவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை இந்த உயரிய சபைக்கு அறிவித்து இனி வரப்போகின்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மாநகர சபையினுடைய கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் அதிகாரிகள் அதற்குரிய தொடர் நடவடிக்கைகளை நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுத்து அடுத்த நடவடிக்கையை உரிய முறையில் உங்களுக்கு அறிவிப்பார்கள் அது மட்டுமல்லாமல் இடைப்பட்ட இந்த கால பகுதிக்குரிய உள்ள நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவித்து அனைவருக்கும் உங்கள் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய நல்லுறவுகள் அனைவருக்கும் எதிர்வரப்போகின்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கூட்டத்தை இதோடு நிறைவு கொண்டு வருகின்றேன் நன்றி